நற்பவி யோகி ராம் சுரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். திருஷ்டி இன்னைக்கு வந்து நல்லா நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், நமக்கு ஒரு திருஷ்டினால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், யாராவது நம்மளை கேவலப்படுத்துவாங்க, செருப்பு தொலைஞ்சு போகும், இந்த மாதிரி எதேதோ நடக்கும். இது அவமானப்பட்டீங்களா உங்களுக்கு உயர்வு உண்டு. அவமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும், ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அது போலவே இந்த திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம நீக்கிறதுக்கு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு சாம்ப பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உங்கள் காம்பவுண்டோட வாசலில் வெளியில் வச்சுருங்க. அது போலவே டெய்லி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப பிஸியாக இருக்கவங்கள தான் டெய்லி செய்யலாம். எலுமிச்சம்பழம் வாங்கி, ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி ஒன்று நாலாக கட் பண்ணி, ரெண்டையுமே நாலாக கட் பண்ணி விட்டு உள்ள நல்ல பிளட் ரெட்டில் இருக்க, நல்ல சிகப்பு கலரில் இருக்க குங்குமத்தை போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொருத்தரையும் இடது பக்கம் நாலு முறையும் வலது பக்கம் அஞ்சு முறையும் சுற்றிட்டு அதையும் வந்து முச்சந்தியில் போட்டுடணும். இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் நடுவில் ஒரு கற்பூரத்தை வச்சு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்கள் வீட்டையே ஒட்டுமொத்த வீட்டையும் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸில் நாலு முறையும் கிளாக் வைஸில் நாலு முறையும் சுற்றி அந்த கற்பூரத்தை வாசலில் வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நாலாக பிச்சு புளிஞ்சு விட்டுட்டு கை கால் முகம் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. ஒரு நிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். இது வாரந்தோறும் செய்யுங்க. வாய்ப்பு இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.